சன்செட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த சன்செட் நானும் எடுக்கிறேன். போஸ்ட் ஆஃபீஸ் எம்எஸ்சி ஸ்பிளெண்டிடாவில் இருக்கேன். இது வந்து யூனியன் ரெஞ்சு மணியாக இருக்குது. டைம்லைன் சேஞ்ச் இருக்கிறதுனால 6 மணிக்கு கொண்டாந்து சன்செட் ஆகும். இது ஒரு 6 மணி மாதிரி தான். ஆனால் இங்கே டைம் என்னால் அப்படி வச்சுருக்காங்க. ஸோ சூப்பராக சன்செட் ஆகும். சன்செட் எடுத்துக்கிட்டு இட்ஸ் எக்ஸலண்ட். ஸோ இது செட்டாக எல்லாரும் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். நிறைய பேர் இந்த சன்செட் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. ஸோ எல்லாமே அந்த சன்செட் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ நாமளும் அந்த சன்செட் எடுக்கணும். சன்செட் பார்த்திங்கன்னா நம்ம பின்பக்கம் ஆப்டின்னு சொல்லப்படுற கப்பலோட பின்பக்கம் இருக்கும். பின்பக்கத்தில் பார்த்திங்கன்னா கியர் வந்து கம்ப்ளீட்டாக தண்ணிக்குள்ளே முன்னால் வண்டி போயிட்டே இருக்குது. பின்னால் பார்த்திங்கன்னா இந்த கீழே ரொட்டேட்டர் வந்து ரொட்டேட் பண்ணால் தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக சுற்றி வெளியே போகுது பாருங்கள். அது கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு 1 கிலோமீட்டருக்கு அந்த அந்த பாதையாக தெரியற அளவுக்கு தண்ணியை டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் போகுது. இந்த பக்கம் பாருங்கள் மலைப்பகுதிகள்லாம் தெரியுது. நம்ம இதுக்கப்புறம் 6 மணிக்கு நம்ம போயிடுவோம். ஸோ அதனால் போயிட்டு தான் இருக்காங்க. சூப்பராக போயிட்டுருக்கோம். நமக்கு சிக்னல் வர ஆரம்பிக்கிறது, இப்போலாம் மொபைல் சிக்னல் வர ஆரம்பிக்குது. சொர்ணா சிட்டியில் வாங்கிட்டு இருக்குது. சூப்பராக போயிட்டுருக்கு. ஒன்றுனா நல்லா தான் போயிட்டுருக்கு. ஓ கப்பல் மேலே பாருங்கள் போகும். ஸோ அதில் வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ சூப்பராக இருக்குது. தேங்க்யூ.